नार्थी पंत गेर पड़ पंडिया எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எங்கயுமே கிடைக்கல கிடைக்கலையா நான் இவ்வளவு அசால்ட்டா சொல்லிருக்கேன் நான் என்ன ட்ரை பண்ணாமையா இருக்கேன் பணத்துக்காக எல்லா இடத்துக்கும் நாயா பேய அலஞ்சாச்சு ஆ அலஞ்சி தான் ஆவணும் ஏன்னா இது நம்ம கௌரவ பிரச்சனை தெரிஞ்சிக்க சும்மா கிடையாது உங்க சைடுல இருந்து நீங்க ட்ரை பண்ணீங்களா ஆ பொறுப்புலாம் உன் தலையில போட்டு நான் மட்டும் சும்மா உட்கார்ந்தேன்னு நினைச்சீங்களா நானும் நாய் மாதிரி தான் அலஞ்சி நிக்கிறேன் எங்க கச்சது நம்ம ரெண்டு பேரும் இவ்ளோ போராடியே நமக்கு பணம் கிடைக்கலையே மனுக்கு பணம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கும் அதே டவுட் தான் அது இல்லனா இன்னார்த்துக்கு அவன் ரெஜிஸ்டர் பண்றபானா சரி தப்பா இது காண்டி நம்ம அசால்ட்டா இருந்திர கூடாது கடகடன் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி பட்டன் அந்த இடத்த வாங்க பார்க்கணும் புரியதா ஆமாமா அந்த இடத்த வாங்கி அவன் முகத்துல கறிய பூசணும் காண்டி அது ரொம்ப கஷ்டமாச்சே ஆயிரம்தான் நீங்க எனக்கு கெடுதல் நினைச்சாலும் என்னோட சந்தோஷத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஒண்ணும் இல்ல போரூர்ல ஒரு இடம் வாங்கி இன்னைக்கு தான் அதை என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்ன முழிக்கிறீங்க எடுத்துக்கோங்க சரி பரவால இங்க வைக்கிறேன் வேணுங்கறத நீங்க எடுத்துக்கிட்டு வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க பட்டா அப்புறம் இந்த ஸ்வீட் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா போரூர்ல நான் இடம் வாங்கி இருக்கேங்கறத சொல்ல மறந்துறாதீங்க சரியா என்ன இது மனு இடம் வாங்கிட்டானா ஒருவேளை போய் சொல்றானா பொய்யெல்லாம் இல்ல பத்திரமே இருக்கு பாக்குறீங்களா ஆனந்தி நண்பர் திருவேங்கடம் இருக்கிறாரே மிகவும் சிறந்த நடிகர் அவருக்கு ஆஸ்கார் எனப்படும் அமெரிக்க விருதையே கொடுத்து கௌரவிக்கலாம் அதிலும் இன்று நடத்தினாரே ஒரு நாடகம் அது மிகவும் அபாரம் ஆனால் தேச அரசியல் எனப்படும் மக்களின் அடிப்படை ஆதார வாழ்விலே விளையாடுகிறாரே அதை நினைக்கும் போதுதான் வேதனையாக இருக்கிறது இத சும்மா விட கூடாது தோளர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நல்லவர் மாதிரி டிராமா போடாரு பெரிய தியாகி மாதிரி எல்லாரட்டியும் காட்டிட்டாரு அப்பவே அவர் முகத்தெரிய கிழிச்சிருக்கணும் அது எப்படி ஆனந்தி முடியும் அவர் நடித்தார் என்பது நமக்கு மட்டும் தானே தெரியும் ஏனென்றால் உண்மையான குருதியை சிந்தியலவா நடித்திருக்கிறார் அதனால் சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் அது நடிப்பு அல்ல உண்மைதான் என்று நம்பி விட்டார்கள் அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா அவர் முகத்தெரிய கிழிச்சி தான் ஆகணும் குறிப்பா அந்த ஆதி தேவராஜ் பாண்டியன் அந்த ரெண்டு பேரும் இந்த ஆள் பின்னாடி நின்னுட்டு இவர ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சுயரூபத்தை வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வரணும் நிச்சயமாக ஆனால் இதில் நாம் கவனமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் மக்கள் மத்தியில் திருவேங்கடத்துடைய தற்போதைய நிலை உயர்ந்திருக்கிறது எப்படி அந்த ஆள் ஒரு ஃப்ராட் அவன் எப்படி மதிப்பாங்க அது நமக்கு தானே தெரியும் ஆனந்தி மக்களுக்கு தெரியாதே இல்ல தோளர் கொஞ்ச நாள் முன்னாடி டிவில கூட ஒரு விவாதம் பண்ணார்ல அப்ப எப்படி உளறி தள்ளினாரு அது எல்லாமே மக்கள் மறந்திருப்பாங்களே ஐயோ பாவம் நம் மக்களுக்கு மறதி அதிகமானந்தி ஆனால் ஒன்று இது போன்றவர்கள் தீயவர்களே ஆனாலும் இவர்கள் அடிபட்டு கொஞ்சம் குருதி சிந்தினாலும் போதும் உடனே அனுதாப அலைகளை அள்ளி வீசி அவனை உயரத்தில் கொண்டு போய் வைத்து விடுவார்கள் பாவம் நம் மக்கள் இப்படிப்பட்டவர்களை மிகவும் உயரத்தில் வைத்து அழகு பார்த்து விட்டு கடைசியில் பட்டினி கிடந்து சாவார்கள் இதுதான் மாறணும் தோழர் மாறியே ஆகணும் நாம மாத்துவோம் உங்கள் உறுதி என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது ஆனந்தி
ஆனால் நம்மை போன்று குறைவானவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் அவர்கள் அழித்து விடுகிறார்களே ஆனந்தி. இனி அது நடக்காது தோழர். என்னோட தினசரி தீ காட்டு தீ மாதிரி பரவ போகுது. நான் எழுத போற ஒவ்வொரு வார்த்தையும் எதிரியோட அடையாளத்தை அடியோட அழிக்க போகுது. இதனால என் உயிரே போனாலும் நான் அதை பத்தி கவலைப்படல. சாவதற்கு அஞ்சேல் சிதையா நெஞ்சுகொள் சீருவோர் சீரு சுமையனுக்கு இழைத்திடேல் சூரரை போற்று செய்வது துணிந்து செய் பெரிதினும் பெரிதுகே. வாங்க 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 தேவராஜன், அசத்திட்டீங்களே. ஆமா தம்பி, திருவேங்கடம் அடி வாங்கின விவகாரத்தை வச்சு பெரிய அளவில் பேர் வாங்கிடலாம். இதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த அனுதாபால திருவேங்கடத்து மேல வீசிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட குறையக்கூடாது. எங்க பார்த்தாலும் திருவேங்கடம் அடிப்பட்ட விஷயத்த தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். தோழர் மேல ஒரு ரவுடி இமேஜை கொண்டு வரணும். கொண்டு வர்றது என்ன? கொண்டு வந்தாச்சு. வெரி குட், வெரி குட் தேவராஜன், அசத்தலான ஐடியா. தேவராஜன் சார், நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப அசத்தலான ஐடியா. இப்போ நான் மட்டும் என்ன சொன்னேன்? இல்ல பாஸ், நீங்க சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணேன், அவ்வளவுதான். தம்பி கிரி, அடிக்கடி ரிப்பீட் பண்ணாத, அதுவே உனக்கு ரிவீட் ஆயிடும். புரியுதா? ரிப்பீட்டு ரிவீட்டு. ஆஹா சார், இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா ஹீரோகளுக்கு இந்த மாதிரி பஞ்ச் டைலாக் எழுதுறதுக்கு ஆளு பஞ்சமா இருக்கு சார். நீங்க போனீங்க அசத்திடுவீங்க. தம்பி ஆதி, இந்த பாதிய நசுக்கி போட போறேன். Will you shut up Giri? பாஸ், ஓகே 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 தேவராஜன். இனி நம்ம அடுத்த மூவி என்ன? தம்பி, இந்த மாதிரி ஒரு அனுதாபால திருவேங்கடத்துக்கு கிடைச்சிருக்குன்னு நாம அலட்சியமா இருந்திருக்கூடாது. அது எந்த நேரத்திலும் மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு. நாம அவங்க சைட்ல ஏதாவது ஒரு டேமேஜ் எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். என்ன மாதிரி பண்ணணும்? இப்ப அந்த தோழருக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு, அதை சரி பண்ண முயற்சிப்போம். அதுக்கு அவங்களுக்கு துணையா ஒரு பத்திரிகை கையில் இருக்கு. அதான் அவங்க தங்கச்சி ஆனந்தியோட தினசரி தீ பத்திரிகை. அவன் எனக்கு தங்கச்சியா? தேவராஜன், இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாதீங்க பிளீஸ். சாரி தம்பி, ஒரு முறைக்கு சொன்னேன். ஏன்னா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க எதுவும் கேட்க கூடாது. இல்ல, என்ன சொல்றீங்க தம்பி? ஆனந்தியை கொஞ்சம் தட்டி வைக்கணும், அவ பத்திரிகையை கொஞ்சம் முடக்கி வைக்கணும். இத உடனடியா செஞ்சா போதும், நமக்கு பாதி பிரச்சனை தீந்துடும். ஆனா நம்ம பேர்ல எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. என்ன பண்ண போறீங்க தேவராஜன்? என்கிட்ட சில ஐடியா எல்லாம் இருக்கு தம்பி, அதை செயல்படுத்தினேன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நாளைக்கு நீங்க என்ன தேவராஜ் இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஏன் மேல குறை சொல்லக்கூடாது. இல்ல, நோ 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 தேவராஜன், இந்த விஷயத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு வேண்டியது ஜஸ்ட் ரிசல்ட்ஸ், அவ்வளவுதான். அப்ப நம்ம ஜெயிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, கையே கொடுங்க. கடைசியா என்ன முடிவு பண்ணிருக்க? என்னால ஒரு முடிவே எடுக்க முடியல சார். அம்மா தொல்காப்பியன் இந்த கம்பெனியை விட்டு வெளியேத்தணும்னு ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களை மீறி தொல்காப்பியன் இந்த பிசினஸ்ல இருக்கணும்னு நீ முடிவெடுத்தேன்னா குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்துருமே அபி. அதுக்காக ஆரம்பத்துல இருந்து நம்ம கம்பெனிக்காக உழைச்சவரை மறந்துடலாமா?
அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அவர் எந்த அளவுக்கு நம்ம கம்பெனிக்காக உழைச்சிருக்காரு உங்களுக்கு தெரியாதா சார்? அதுவும் இல்லாம அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். இன்னைக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஆனா அதுக்காக தொல்காப்பியன நிரந்தரமா ஒதுக்கிட முடியுமா? அவரை ஒரு பிசினஸ் பார்ட்னரா மட்டும் நான் பார்க்கல. அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கும் இந்த கம்பெனில இருந்து அவர் போயிருக்கலாம். இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது? அபி, தொல்காப்பியனோட நட்பு அடிப்படையை வச்சு கம்பெனியை பார்க்காது. கம்பெனியோட வளர்ச்சிக்கு அது எந்த வகையிலும் உதவாதுமா? இந்த பார் அபி, டிஜிட்டல் வேலையோட நீ போட்டிருக்கிறது ஒரு பெரிய கான்ட்ராக்ட். வீணா சென்டிமெண்டால இதை உடைச்சிடாத. அப்போ வாழ்க்கையில சென்டிமெண்ட்ஸே இருக்கக்கூடாதா சார்? அது என்ன வாழ்க்கை சார்? சார், நான் எதுக்காக இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கேன்? தொல்காப்பியனை விட்டுறக்கூடாது, அதே சமயத்துல என்னோட அம்மா தம்பி தங்கச்சிங்க அவங்கள கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தானே சார்? அதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு இருக்கேன்? இல்லனா ஒரு நொடியில என்னால தூக்கி வீசிட முடியாதா? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா இருக்கு. தொல்காப்பியன் கம்பெனியில இருந்தா உங்க அம்மா அவர் மேல உள்ள வெறுப்புல தொடர்ந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம டிஜிட்டல் வேல்யூ ப்ராஜெக்ட் தொடங்கும்போது நிர்வாகத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தொல்காப்பியன் மேல உங்க அம்மா மட்டும் இல்ல, உங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே அதிருப்தியா இருக்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் கிருஷ்ணன் சார். இருந்தாலும் தொல்காப்பியனை வேண்டான்னு தூக்கி எறிய முடியல. அபி, நான் திரும்பவும் சொல்றேன், பிசினஸ்ல சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுக்காத. அப்படி கொடுத்தா என்ன கதி ஏற்படும்? நானே ஒரு உதாரணமா உன் முன்னாடி நிக்கிறேன், அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. தொல்காப்பியன் நல்லவன் தான், இல்லைன்னு சொல்லல. கம்பெனிக்கும் நிறைய பண்ணியிருக்காரு, அதையும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பிரதிபலனா கம்பெனி நிறைய செஞ்சிருக்குல்ல. அதுக்காக தொல்காப்பியனை கழட்டி விடணும்னு நான் சொல்ல வரல. அவனோட மனசு கோணாதபடி பேசணும், ஆனா அதே நேரத்துல கம்பெனியோட நலன் அடிப்படையை வச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இதை நாம எடுத்து சொன்னோம்னா நிச்சயமா தொல்காப்பியன் புரிஞ்சுப்பாமா. எதையுமே எப்போதுமே எல்லா விஷயத்திலும் எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் யோசிக்கணும். டிஜிட்டல் வேலையோட நீ போட்டிருக்கிற கான்ட்ராக்ட் உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. நாம இப்ப பப்ளிக் இஷ்யூக்கு போறோம். பப்ளிக்ல நாம டிஜிட்டல் வேலையோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் தெரிஞ்சா ஷேர்ஸ் எல்லாம் நல்ல வேல்யூக்கு போவோம், பிரீமியமும் கிடைக்கும், நம்ம கம்பெனியோட நெட்வொர்க்கும் ஏறும். டிஜிட்டல் வேலைக்கு நம்ம மேல ஒரு தனி கான்ஃபிடென்ஸும் வரும், நம்ம கம்பெனிக்கு ஒரு குட்வில்லும் கிடைக்கும். தொல்காப்பியன் ஷேர் ஹோல்டரா இருக்கிறதுக்கும் ஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீ கேட்கலாம். தொல்காப்பியன் உன்னோட நண்பன், உன்னோட நலனை விரும்புறவன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மத்தவங்க மூலமா நாளைக்கு பிரச்சனை வந்தா அவன் என்ன நினைப்பான்? வீம்பு பிடிச்சான்னா என்ன ஆகும்? எல்லாரும் ஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அவங்க எல்லாரும் நீ சொல்றத கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த தொழிலை பத்தி எந்த அனுபவமும் கிடையாது. நீ என்ன செய்ய சொல்றியோ அதை செஞ்சுட்டு போறாங்க. அதே நேரத்துல தொல்காப்பியன் வீம்பு பிடிச்சு அதனால கம்பெனிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டா, ஐயோ நாம இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுக்க விட்டுட்டோமேனு அடிச்சுக்கிறதுல என்ன புண்ணியம் சொல்லு பார்க்கலாம். அதனாலதான் சொல்றேன், வேற வழி இல்லாம தான் நாம தொல்காப்பியனை இந்த கம்பெனியை விட்டு வெளியேற்றணும்னு முடிவு எடுத்திருக்கோம். இப்ப மட்டும் என்ன, அவன் இந்த கம்பெனிக்கு வந்துட்டா இருக்கான். அதனால இந்த விஷயத்துல மனசை கல்லாக்கிட்டு தொல்காப்பியனை தூக்கிடலாம். இதுதான் அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப நல்லது, புரிஞ்சுக்கமா? அப்போ நாளையில இருந்து நீங்க அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இல்லைன்னு நான் எப்படி சொல்ல போறேன் சார்? அபி, ஒருத்தரை வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி அனுப்பணுங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். தொல்காப்பியனை வெளியில அனுப்புறது தவிர வேற வழி இல்லையா சார்? தொல்காப்பியன் இந்த கம்பெனியில இருக்கணும்னு நினைச்சா உன் குடும்பத்தை நீ இழக்க வேண்டி வரும். உங்க அம்மா பேசினதுல இருந்தே உனக்கு புரியலையா? நான் வேணும்னா அம்மா கிட்ட திரும்ப பேசி பாக்குறேன். வேண்டாம் அம்பி, வேண்டாம். சென்டிமெண்ட்ல போய் சிக்காது, அது உன குழியில போய் தள்ளிடும். என்ன கேட்டா தொல்காப்பியன் அனுப்புறதா நாம எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. இது கம்பெனி வளர்ச்சிக்கு நல்லதுன்னு உனக்கு நாளைக்கு புரியுமா?
என்ன அப்படி யோசிக்கிறேன். இல்ல சார், இது சரியா வராது. இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அபி. முதல்ல அதை புரிஞ்சுக்க. சரி சார், தொல்காப்பியனே நம்ம கம்பெனியை விட்டு அனுப்பணும். அதுக்கு ஈடா நம்ம என்ன செய்ய போறோம்? அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்ட ஒரு அமௌண்ட்டை முடிவு பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ? ஒரு 10 லட்சம். இன்ஃபேக்ட் அதுவே அதிகம். 10 லட்சம் பணமா நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சார், அது தொல்காப்பியன் செஞ்ச உதவிக்கு ஈடாகாது. அபி, பிசினஸ்ல பார்ட்னரா கண்டினியூ பண்ண முடியலன்னா அதை பணத்தை கொடுத்து தான் செட்டில் பண்ணணும். சரி, அமௌண்ட் எவ்வளோங்கிறத நீயே யோசிச்சு முடிவு பண்ணிக்கே. ஒரு 50 லட்சம் கொடுக்கலாம் சார். 50 லட்சமா? 50 லட்சமா? அபி, இப்பதான் நம்ம கம்பெனியே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. 50 லட்சங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுமா? இதுவே ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு மேலவும் இஷ்டமா. கிருஷ்ணன் சார், தொல்காப்பியனை பார்த்து நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. அபி வர சொன்னான்னு சொல்லுங்க சார். தொல்காப்பியன் இப்ப இருக்கிற அட்ரஸ் எனக்கு தெரியாது சார். மொபைல் நம்பரும் மாறி போச்சு. நிலைமையை புரிஞ்சுக்கங்க, விசாரிங்க சார். எப்படியாவது பிடிச்சு கொண்டு வாங்க. சரி சார், சரி சார், எப்படியாவது பாக்குறேன் சார். சரி அபி, இந்த விஷயத்துல நீ திடமா இருக்கணும். இந்த விஷயத்துல எதுவும் யோசிச்சு மனசை அனாவசியமா குழப்பிக்காத. இந்த விஷயம் டிசைடான விஷயம். நாம எவ்வளவு நல்ல முடிவு எடுத்திருக்கோன்னு உனக்கு எதிர்காலத்துல புரியுமா? நாங்க வரோம்.